எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். கேட்கல, லாஸ்ட் ரோல்லாம் சுத்தமாக கேட்கல. வணக்கம். தமிழ் புத்தாண்டு, கார்த்திகா சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு குடும்ப விழாவுக்கு வந்திருக்கோம் எல்லாரும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விழாவை நம்ம போயிருப்போமா, பார்த்துருப்போமா? எல்லாருக்கும் பரிசு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. பரிசு இங்கே இருக்கக்கூடிய 153 பரிசும் இங்கே இருக்கிற 153 பேருக்கு கிடைக்க போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, அப்பாவினுடைய குடும்பத்தில் உறுப்பினர் ஆகிருக்கீங்க. அப்பாவினுடைய இந்த குடும்பத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறீங்க. எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது இங்கிருந்து ஒரு அப்பாவை கூட்டிட்டு போறீங்க இல்லை? அப்பாவினுடைய குடும்பத்தில் உறுப்பினர் ஆகியிருக்கிறீங்க. இங்கே பரிசு கிடைக்குது, பரிசு கிடைக்கலங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. வயிறார சாப்பிட்டுட்டு குழுக்கில் பார்த்துட்டு அடுத்த முறை அப்பா சூப்பர் மார்க்கெட்டில் போய், இது இன்னைக்கோட இந்த தமிழ் புத்தாண்டோட முடிகிற குழுக்களோ பரிசோ அல்ல, இது இனிமேல் தொடரும். நான் மதிப்பிற்குரிய திரு பாட்சா அவர்களிடமோ அல்லது வேறு யாரு நிர்வாக குழுவிடமோ பேசல, நானா சொல்றேன். இனி வரக்கூடிய எல்லா சிறப்பு நாட்கள்லையும் இந்த மாதிரி ஒரு குழுக்கள் நடக்கும். இங்க ஸ்கூட்டி நிக்கிறதுக்கு பதிலாக அடுத்த முறை கார் நிற்கும், அடுத்த முறை வீடு இருக்கும். என்ன பரிசு நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவுக்கு, கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவுக்கான பரிசுகள் இங்கு வரும். இனிமேல் ஒவ்வொரு சிறப்பு நாட்களிலும் இந்த மாதிரியான குழுக்கள் நடக்கும், உங்களுக்கு பரிசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இந்த விழா முடிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போற அப்பாவை அடிக்கடி அப்பா சூப்பர் மார்க்கெட்டு கூட்டு வரணும். இல்ல, இது ப்ரமோஷன்லாம் இல்லை, ரொம்ப உள்ளார்ந்து ஒரு குடும்ப விழாவாக செய்யப்படும். ஏன் அங்கே ரெண்டு விளக்கு தான் ஏற்றிருக்கு, இன்னும் ஏன் மூன்று முகங்கள் ஏற்றாமல் இருக்கு? அஞ்சு விளக்கு இல்லை, ஐந்து முகங்கள் இல்லை அந்த விளக்குக்கு. இது குடும்ப விழா அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள், இணைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த மூன்று முகங்களை வச்சிருக்கோம். உங்களில் இருக்கக்கூடிய மூன்று மூன்று பேர் வந்து அந்த மூன்று முகங்களை ஏற்ற போறீங்க. விளக்கேத்தி அப்பா குடும்பத்தில் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போறீங்க. அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா, முதல் மூன்று பேர் மூன்று பெண்கள். மூன்று பெண்கள் இங்க நம்ம சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து நாம இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியான ஒரு செலிப்ரேட்டை அடையாளப்படுத்துறதுக்கான அடையாளம் தான் அந்த குத்துவிளக்கு. சோ அந்த முதல் மூன்று பெண்கள் யாரு அப்படின்னா, மூன்று மதங்களில் இருந்து, இந்து, இஸ்லாம், கிறித்தவம், அந்த மூன்று மதங்களில் இருந்து மூன்று பெண்கள் நீங்களாகவே மேடைக்கு வரலாம். குத்துவிளக்கினுடைய ஒரு முகத்தை நீங்கள் ஏற்றலாம். வாங்க, மூன்று பெண்கள். அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு சகோதரி வந்துட்டாங்க. கிறித்தவ மதத்திலிருந்து யாராவது வந்திருந்தால் இன்னொரு சகோதரி, மூன்று பேராக தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. குத்துவிளக்கினுடைய இன்னொரு முகத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். அக்கா வராங்க, வாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு இல்லை இது? நம்மளுடைய உணர்வுகளை நாம எந்த தருணத்திலும் எப்படியாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடாது. அப்படியான ஒரு வாய்ப்பு நம்ம இந்த நேரம் இந்த இடத்துல வெறும் பரிசு வாங்குறதுக்கு மட்டும் வரல அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு. வாங்கம்மா, மேல வாங்க. இந்த விளக்கு இன்றைக்கு இந்த மேடையில் மட்டும் ஏற்றப்படுற விளக்கு இல்ல, உங்க எல்லா வீடுகளிலும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏற்றப்படுற விளக்கு. ஏன்னா சாயந்தரம் 6 மணி, எல்லாரும் இந்நேரம் வீட்டில் இருந்தா எப்படி விளக்கேத்தி தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்போமோ அப்படி நம்முடைய வீடுகளில் ஏற்றப்படுகிற விளக்காக இந்த விளக்கை மூன்று மதங்களை சேர்ந்த சகோதரிகள் இதோ இங்கே மற்றொரு முகத்தை ஏற்றுகிறார்கள். அடுத்து மூன்று பேர் யார் அப்படின்னா, இதே மூன்று மதங்களில் இருந்து மூன்று ஆண்கள். ஆண்கள் விளக்கத்தினா விளக்கறியாதா? வாங்க, மூன்று மதங்களில் இருந்து மூன்று ஆண்கள் இன்னொரு விளக்கினுடைய முகத்தை ஏற்றுவதற்காக வருகிறார்கள். வாங்க அம்மா. மூன்று பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் எங்களுடைய நன்றிமா. மூன்று ஆண்கள் மூன்று மதங்களில் இருந்து வருகிறார்கள். இது திருப்பி திருப்பி அந்த மதங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது வித்தியாசப்படுத்துவதற்காகவோ வேறுபடுத்துவதற்காகவோ அல்ல, நாம ஒன்றுபட்டு ஒற்றுமையா அந்த திரியினுடைய விளக்கு எப்படி ஒன்றாக சேர்ந்து எரிகிறதோ அந்த மாதிரி நாமளும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. மூன்று ஆண்கள் மூன்று வெவ்வேறு மதங்களில் இருந்து வந்து அந்த விளக்கினுடைய இன்னொரு முகத்தை ஏற்றுகிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இல்ல இப்படி இந்த குழுக்கள் விழா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு பிரகாசமாகவும் தொடங்கி இருக்கு அப்படின்னா, நிச்சயம் இந்த பிரகாசம் உங்களுடைய எல்லார் முகத்திலையும் தெரியுது. பரிசு கிடைக்குது, பரிசு கிடைக்கலங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம்ல, இது தொடர்ந்து இன்னும் எல்லா நாட்களிலும் நீடிக்க போகுது. அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல் வருது, பொங்கல் வரப்போகுது, அடுத்து ரம்ஜான் வருது, அடுத்து தீபாவளி வரும், அடுத்து பொங்கல் வரும், கிறிஸ்துமஸ் வரும். எல்லா சிறப்பு நாட்களிலும் ஒரு சிறப்பு குழுக்கள் என்பது அப்பா சூப்பர் மார்க்கெட்ல நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமான உங்களுக்கு சிறப்பு சலுகையை போல சிறப்பு பரிசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது இன்றோடு முடிந்து போகிறது அல்ல அப்படிங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு அழகான நிகழ்வை, தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருவிளக்கை ஏற்றிய அனைவருக்கும் நன்றி. அவங்க மூணு மூணு பேரா வந்த அந்த 6 பேரும் உங்களுடைய பிரதிநிதிகள், உங்க குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் தான். இப்ப எல்லாரும் அப்பா குடும்பத்தில் இணைஞ்சிட்டுமா? எஸ், அப்பா குடும்பத்தில் இணைஞ்சிட்டோம். போகும்போது ஸ்கூட்டிங்கிற அப்பாவையும், ரெஃப்ரிஜரேட்டருங்கிற அப்பாவையும், வாஷிங் மிஷின்கிற அப்பாவையும், குக்கர் மிக்சி அப்படிங்கிற அப்பாவையும் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம். கிடைக்காதவங்க நிச்சயம் அப்பாவோட தான் போறோம். அந்த அப்பா அப்படிங்கிற உள்ளார்ந்த உணர்வோடு, அந்த உணர்வு தான் உங்களுக்கு நாங்க கடத்த விரும்புறோம். அதை இந்த விளக்கு ஏற்றும் நிகழ்வின் மூலமாகவே கடத்தி விட்டோம் நம்புறோம். அதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.